தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதியில நம்ம அதிகமா வந்து ஸ்மார்ட் போன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்மார்ட் போனை நம்ம கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப்ல இருக்க ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம், அதை இந்த வீடியோல பாக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட கூட வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போறோம். வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் குரூப்ல வந்து ஆட் பண்ணி விடலாம் அதாவது உங்களை வந்து யாருக்கு வேணாலும் குரூப்ல வந்து ஆட் பண்ணி விடலாம் ஆனா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை வந்து கண்டிப்பா வந்து ஆஃப் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிக்கோங்க வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு வெர்டிக்கல் டாட் இருக்கும் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சோ அதுல செட்டிங்ஸ் அப்படிங்கறது ஆப்
ஸோ இந்த குரூப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன், அதாவது யாருக்கு வேணாலும் உங்க நம்பரை வந்து ஏதாவது குரூப்ல வந்து ஆட் பண்ணி விடலாம் அப்படிங்கறது ஆப்ஷன். இது வந்து சூஸ் பண்ணீங்கன்னா யாருக்கு வேணாலும் உங்களை வந்து குரூப்ல ஆட் பண்ணி விடலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட்ஸ், அதாவது உங்க கான்டாக்ட்ஸ்ல யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப் வந்து வச்சிருக்கோம், அதாவது உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் யார் வேணாலும் உங்களை வந்து குரூப்ல வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் எக்ஸெப்ட். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா உங்க கான்டாக்ட்ஸில் இருக்க பர்டிகுலர் மெம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கான்டாக்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் அந்த குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கான பர்மிஷனை வந்து கொடுக்காம இருக்கலாம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து வந்து யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, வாட்ஸ்அப்பை வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க செட்டிங்ஸ் அப்படி போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைவசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து வச்சுக்கலாம். மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணும்போது ஒரு கான்வர்சேஷன் சவுண்ட் வந்து கேட்கும் இதே மாதிரி. ஸோ இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனோயிங்காக இருந்துன்னா, எனக்கு அனோயிங்காக இல்லை பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்காது இந்த சவுண்ட் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சைலண்ட் தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளாடி போங்க. செட்டிங்ஸுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளாடி போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்காது. இதுக்காக நீங்கள் வந்து ஃபோனை வந்து சைலண்டில் போட வேண்டிய தேவை கிடையாது. நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து தெரியாது, ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ப்ரிவ்யூ வந்து கேட்க முடியாது. ஆனால் இந்த ப்ரிவ்யூ வந்து கேட்க நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு பேக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கான்டாக்டுக்குள்ளாடி போகும்போது அதோடைய ப்ரிவ்யூ வந்து அப்படியே வந்துருக்கும். ஸோ உங்களுக்கே கேட்டு பார்த்து அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக். இந்த ட்ரிக் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அஞ்சாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டையாவது சேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் டபுள் டிக் மட்டும்தான் காமிக்கும், ப்ளூ டிக் வந்து காமிக்காது. ஆனால் அந்த மெசேஜை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் மெசேஜை வந்து அனுப்புங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டபுள் டிக் வந்து விடும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோடைய செகண்ட் பார்ட்டை வந்து நான் வந்து போடுறதுக்கு மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுன்னா கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.